வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரா உருளைக்கிழங்கு போண்டா செய்யணும். சிம்பிளா சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரண்டங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, உடனே நம்மளோட வீடியோ கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு 4 கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு நம்ம எடுத்துடணும். ஃபஸ்ட்டில் இதை வேக வைக்கலாம். எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் கட் பண்ணாத அப்படியே 4 கிழங்கு போடுறேன். இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். நல்லா காய் இது கிழங்கு முழுங்குறா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஸ்டவ் எரியுது. இப்போ நம்ம குக்கரை வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறோம். அதில் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி இப்படி அழைச்சி விட்டோம்னா உப்பெல்லாம் அடிச்சிடும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். அப்புறமா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுனால எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி 4 கிழங்கு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா நம்ம பிச்சுக்கி எடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிழங்கு இந்த மாதிரி. நல்லா கிழங்கு இந்த மாதிரி நல்லா மவுஸ் ஆச்சு, நைஸாக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, சீரகம் 1 ஸ்பூன், அவ்வளோ சீரகம் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். வேகம் வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு 1/2 ஸ்பூனால் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம பார்த்துட்டு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸ் நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை தாளித்து கூட போடலாம், அப்படியே போடலாம். நான் அப்படியே தான் எல்லாம் பிசுக்கி எடுத்துருக்கேன். இவ்வளோ சைஸ்க்கு நான் உருண்டை பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு பிளேட்டில். நம்மளுக்கு இவ்வளோ சைஸ்க்கு உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பால் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வேணுங்கிறவளும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொஞ்சமாக பலகார சோடா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த பதத்துக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம இதில் அந்த உருண்டை அத்திட்டு இப்போ எண்ணெயில் போகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாண்டில் வச்சுக்கிட்டேன். பாண்டில் சூடாகட்டும். அந்த சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு வண்டியை எடுத்து எடுத்து இதில் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு ரைட்டா அப்படியே பிரட்டிட்டு நம்ம லைட்டா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு. நல்லா போண்டா ரெண்டு பக்கமும் நல்லா கலராக வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நம்ம எல்லா மாவுமே அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் மறுபடியும் போட்டுறேன். நம்ம ஒரு திருப்பு இப்படி மாவில் அத்தி போட்டதுனாவே நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும் அந்த உருண்டைங்க. போட்டாச்சு. நம்ம லைட்டாக அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது. கம்மி பண்ணி நம்ம இந்த மாதிரி நிதானமாக திருப்பி விட்டுடலாம். இதுமே நல்லா வெந்துச்சு. நம்ம எடுத்துடலாம். போண்டா ரெடி. போண்டா உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய விஷயம் உருளைக்கிழங்கு போண்டா. இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் மத்தியானம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களை கூட அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு வேவிச்சுட்டு நான் தாளிக்காத அப்படியே செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.